பழனியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அடிவாரம் பகுதியில் சாலையோர கடை நடத்தி வரும் பாலசமுத்திரம் பேரூர் அமைப்பாளர் மாரிமுத்து என்பவரை நகர காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணன் மாரிமுத்துவின் கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறிய நிலையில் விசிக நிர்வாகியை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் மாரிமுத்துவை கன்னத்தில் அறைந்து காதில் ரத்தம் வரவே சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. பழனி நகர துணை கண்காணிப்பாளர் கன்னத்தில் அறைந்து தற்போது அந்த தம்பி மருத்துவமனையிலே சிகிச்சையில் இருக்கின்றார். எங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர் நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று நடந்தவைகளை விசாரிக்கின்ற போது டிஎஸ்பி அவர்கள் நேரடியாகவே நான் தான் அடித்தேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவரது போக்கு அங்கே இருந்திருக்கிறது. இதேபோல் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு விசிக ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன் என்பவரை டிஎஸ்பி சரவணன் கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. கோட்டாட்சியர் அவர்களும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். எனவே காவல்துறை அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு விழாக்காலங்களில் கோவில் என்பதனால், மிக முக்கியமான கோவில் ஸ்தலம் என்பதனால் வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது சரிதான். ஆனால் சிறு வியாபாரிகளிடம், குறிப்பாக சாலையோர வியாபாரிகளிடம், அதிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய வியாபார தளத்தில் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மேலும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பட்டியலின மக்கள் மீது சாதிய வன்மத்தோடு டிஎஸ்பி சரவணன் அதிகார தோரணையில் பேசி வருவதாகவும் அடித்து வருவதாகவும் உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவளவன், மாவட்ட பொருளாளர் திருமாறன் ஆகியோர் தலைமையில் மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் கலந்து கொண்டு கோட்டாட்சியர் சரவணனிடம் புகார் மனு அளித்தனர். இதில் நகர செயலாளர் மணவாளன், நகர பொருளாளர் தமிழண்ணன், வழக்கறிஞர் குமாரசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.